ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட்? ராதா கேஸ்லயா? ஆமா கபிலன், நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. ராதாக்கும் எனக்கும் பர்சனலா நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சுதான். ஆனா ஒரு கவுன்சிலரா ராதா பண்ண விஷயம் எல்லாமே பெரிய விஷயம். ஆமா பி, நானும் கேள்விப்பட்டேன். விசாரணைன்னு அவங்க ஏரியாவுக்கு போனா எல்லாரும் கதை கதையா ராதாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அவ பேசிக்காவே ஒரு போராளி கபிலன். அந்த கக்கன் நகருக்கு வாட்டர் டேங்க் கட்டியே ஆகணும்னு போராடி கடைசியில ஜெயிச்சு வாங்கியும் கொடுத்தா. அத கூட நான் தான் போய் ஓபன் பண்ணி வச்சேன். எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணியிருக்கா தெரியுமா? சுயேச்சா நின்னு ஜெயிச்சிருக்கா. அவளோட வார்டில் எழுத படிக்க தெரியாதவங்கன்னு யாருமே இருக்கக்கூடாதுன்னு அவளோட சொந்த இன்ட்ரெஸ்ட்லேயே நைட் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கா. அது மட்டும் கிடையாது, எல்லா வயசானவங்களுக்கும் ஓல்ட் ஏஜ் உரிமை தொகையை வாங்கி கொடுத்துருக்கா. சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா கபிலன். உண்மைதான், ரொம்ப நல்ல மனசுள்ள பொண்ணு. அந்த கோயில் நில விஷயத்திலையும் அந்த பொண்ணுங்க கடத்தல் விஷயத்திலையும் பிடிவாதமாக போராட்டம் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு கோபம் தான் வந்துச்சு. ஆனா அவங்களோட குறிக்கோள்ல அவங்க சரியா இருந்திருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவளை நம்மளால காப்பாத்த முடியல. இந்த செலக்கடத்தல் விஷயத்துல அவ நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். நான் தான் அவளை இன்வால்வ் பண்ணேன். கடைசியில இந்த விவகாரத்துல அவளை யாரோ கொன்னுட்டாங்க. அபி, நான் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ உயிரை தான் நம்மளால காப்பாத்த முடியல. ஆனா அவளை கொன்னவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்.